ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம இரண்டாம் வகுப்பு தமிழ்ல 23வது பாடம் அன்றும் இன்றும் பருவம் 3 படிக்கிறவங்களுக்கு பாடம் 8 அன்றும் இன்றும் அதல பயிற்சி அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கலாங்களா? பாருங்க, படித்து பழகுக, எழுதி பழகுக, பொருத்தமான குறியீடுக, சரி தவறு பொருத்துக, வாய்மொழியாக விடை கூறுக, விடை எழுதுக, இதெல்லாமே பார்த்துட்டோம் போன வீடியோவில் இல்லைங்களா. இந்த வீடியோவில் இவர்கள் பேசினால் என்ன பேசுவார்கள், இங்க இவங்களாம் பேசினா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? பார்க்கலாம் பாருங்க. பூனை எலி ரெண்டும் பார்க்குது. என்னை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா அப்படின்னு பூனை கேக்குது. பூனையை பார்த்தா எலி பயந்து ஓடும் தானே, அதான் கேக்குது. அதுக்கு எலி சொல்லுது, ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குது. ஏன் பயப்படணும்னு பார்த்து அப்படின்னு தைரியமா சொல்லுது, சரிங்களா? தாமன் சரி, நீங்க பாத்துருக்கீங்க தானே, ரெண்டுத்துக்கும் ஆகவே ஆகாது, பூனைக்கும் எலிக்கும் ஆகவே ஆகாது. ஆனா ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு தைரியமா கேக்குது பாருங்க இங்க எலி. அடுத்தது இந்த பாப்பா அழுந்துட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய் அதானே கேட்பாங்க. அடுத்தது பூக்கள் பார்த்துட்டே இருக்கு இந்த குரங்கு. உடனே இந்த தம்பி என்ன கேட்குறான் பாருங்க, உனக்கு பூக்கள் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான், உனக்கு பூக்கள் பிடிக்குமா. அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா. உடனே இவங்க கேட்குறாங்க, நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படிதானே கேட்பாங்க. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, நீ என்ன குடிக்கிறாய், இதை குடிக்கிறாங்க இல்லையா, அதனால நீ என்ன குடிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்களே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி எழுதுங்க, நம்ம சொல்றதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, இவங்க இந்த பொம்மை கேக்குது பாருங்க, குட்டி எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம், நான் விளையாட செல்லட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லைங்களா. அதுதான் நீங்க வேற கூட எழுதுங்க, இங்க இங்கெல்லாம் நீங்க வேற எழுதலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கற்பனைக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க, அப்பதான் நல்லா அழகா இருக்கும். அடுத்தது எதிர்ச்சொல் அறிவோம். இங்க கவனிங்க, எதிர்ச்சொல் நிறைய கத்துக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, பெரியது இது சிறியது, சிறிய பந்து இல்லைங்களா, இது பெரிய பந்து இது சிறிய பந்து, அதனால பெரியது சிறியது. இது பல, நிறைய இருக்கிறதுனால பல, கொஞ்சமா இருக்கிறதுனால இது சில. அடுத்தது பாருங்க, உயரம் எவ்வளோ உயரமா இருக்குதான் மரம், கொட்டை மரம், இது கொட்டையா இருக்குது அதனால கொட்டை, எல்லாமே எதிர்ச்சொல். ஏறு படிக்கட்டு ஏறுறது ஏறு, படிக்கட்டு இறங்கிறது இறங்கு. இழு தம்பி இழுத்துட்டு போறான் இல்லைங்களா, அதனால இழு. இழுக்கிறது எதிர்ச்சொல் என்ன, தள்ளு தள்ளு. அடுத்தது படித்துப்பார், இதை படிச்சு பார்க்கணும், இதுவும் எதிர்ச்சொல் தான். பார்க்கலாம் பாருங்க, மேசையின் மேலே பூனை, மேசையின் மேலே பூனை, மேசையின் கீழே பானை, மேசையின் கீழே பானை, அப்போ மேலே கீழே, அது ரெண்டும் எதிர்ச்சொல். அடுத்தது கூடையின் உள்ளே பூக்கள், கூடையின் உள்ளே பூக்கள், கூடைக்கு வெளியே ஈக்கள், கூடைக்கு வெளியே என்ன இருக்குது, ஈக்கள் இருக்குது இல்லைங்களா, அப்போ உள்ளே வெளியே, அது எதிர்ச்சொல் சரிங்களா. அடுத்தது சூடான தேநீர் பாருங்க, சூடான தேநீர், குளிர்ச்சியான இளநீர், இளநீர் குளிர்ச்சியா தானே இருக்கும், அதான் சூடான குளிர்ச்சியான, அது எதிர்ச்சொல். அடுத்தது அதே மாதிரி எதிர்ச்சொல் நம்ம பொருத்தணும், பொருத்தலாங்களா, கவனிங்க, பழைய புதிய பாருங்க, பழைய பார்த்தாவே தெரியும் இது பழசு இல்லைங்களா, அதே மாதிரி இது புதுசு. அழிப்பான் புதிய, அது நேராக ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்தது முன்னால் பின்னால் பாருங்க, இந்த பந்து நாற்காலிக்கு முன்னாடி இருக்குது அதனால முன்னால் அப்படின்னு போடுங்க, இந்த பந்து நாற்காலிக்கு பின்னாடி இருக்குது அதனால பின்னால் போடுங்க, அது நேராக ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்தது அருகில் தொலைவில், அது எதிர்ச்சொல் தான் பாருங்க, இது அருகிலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால அருகில், இங்கே பாருங்க இங்கே ரொம்ப தொலைவில் இருக்குது அதனால இது தொலைவில், இங்கே நின்று இருக்காங்க பாருங்க, இது தொலைவில் இருக்குது, தொலைவுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க, இது அருகிலுக்கு நேராக இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க.
ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.